आराधना आराधना राजा तिराजन आराधना 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 लोकैकनाथन आराधना 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 राजा तिराजन आराधना 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 இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறையிறக்க ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வருகை அன்போடு அழைக்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டவருடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்காக அவரை தேடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு அவர் கொடுக்கின்ற அற்புதத்தை அதிசயத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மனநிறைவோடு செலுத்த நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய தினம் இந்த இறையிறக்க ஆராதனை சிறப்பாக ஒளிபரப்பாக உதவியிருக்கின்ற நன்கொடையாளர்கள் அனைவரையும் நன்றியோடும் நம்பிக்கையோடும் நினைத்து பார்க்கின்றேன். நீலிப்பாறை சின்னமணியம் வீடு திருவாளர் ஸ்டான்லி அவர்கள் 1100 ரூபாயும், எருத்தேன்பதி திருவாளர் போஸ்கோ அவர்கள் 900 ரூபாயும், மார்த்தாண்டம் கழியல் சகாய ஜெனித் அவர்கள் 2000 ரூபாயும், சென்னையைச் சேர்ந்த ரூபி அவர்கள் 900 ரூபாயும் சிறப்பாக நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். கொடுத்த நல்ல உள்ளங்களை மனமாற வாழ்த்துகின்றேன். இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற இவர்களுடைய விண்ணப்பங்கள் சிறப்பாக ஆண்டவரால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட, இன்னும் இவர்களோடு இணைந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் இந்த இறையிறக்க ஆராதனையில் சிறப்பாக நாம் சமர்ப்பித்து நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே,
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். இது ஆண்டவர் நமக்கு சொன்ன நம்பிக்கை தருகின்ற இறைவாக்கு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். இன்றைக்கு உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா என்ன நடக்குது, இனி எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த தொற்று நோயினுடைய போக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், இது தொடருமா இல்லை முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தில் திக்கற்றவர்களாக நாம் விடப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் இரக்கத்தின் ஆண்டவர் மீது வைப்போம். திக்கு தெரியாம, திசை தெரியாம, நம்முடைய பயணத்தினுடைய போக்கு தெரியாம கலங்கி குழம்பி போயிருந்தால் இன்றைக்கு நம்பிக்கை வைக்க வேண்டிய இடம் இந்த இரக்கத்தின் ஆண்டவர். எனவே இரக்கத்தின் ஆண்டவருடைய அற்புத கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவையே ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆராதித்து துதித்து பாடி அவர் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த இரக்கத்தின் ஆராதனை முழுவதுமாக அவருடைய ஆசீர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போமா. ஆராதித்தேன், நான் ஆராதித்தேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன்,
ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதித்தேன் நான் ஆராதித்தேன், ஆண்டவரே சுவை ஆராதித்தேன், ஆராதித்தேன் நான் ஆராதித்தேன், ஆண்டவரே சுவை ஆராதித்தேன். ஜெபிப்போமா. ஆராதனைக்கும் சுதிக்கும் ஸ்தோத்திர பலிக்கும் உரித்தான ஒரே தெய்வத்தை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல, ஆறுதலின் கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள் நீர் இருந்து ஆவியின் வல்லமையினால் எங்களை தூண்டி எழுப்பி வழிநடத்துவீராக. எண்ணற்ற தேவைகளோடும் பல்வேறு விண்ணப்பங்களோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எதை குறித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்றோம். உம்முடைய ஆவியின் வல்லமையை அனுப்பி எங்கள் மீது இறங்கி நாங்கள் எதை குறித்து எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதியில் வேலை இல்லாம வறட்சியில இன்னும் பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீ வழிநடத்துவீராக, நீர் உம்முடைய ஆலோசனைகளை கொடுப்பீராக. இறைவா, உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களோடு தங்கி இந்த ஜெப வேலை முழுவதுமாக நீர் எங்களுக்கு ஆசிரை நிறைவாய் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். ஜெபம், இயேசுவே நீர் உயிர் விட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம், இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் செபமாலை, வல்லமையுள்ள மாலை, ஜபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைய தினம் இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒரு சகோதரி நன்றி சொல்லுகின்றார். சென்னை ரூபி அவர்கள் தன்னுடைய குழந்தை தீரன் ஆகாஷுக்கு சிறுநீர் தொற்று குணமானதற்காக நன்றி செலுத்துகின்றார். இக்கட்டான வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு சூழல், கடந்த இரண்டு வாரங்களாக அவர்களுக்காக நாம் சிறப்பாய் செபித்தோம். இந்த இரக்கத்தின் வேளையில
அவர்களை ஒப்புக் கொடுத்து அந்த சிறுவனை ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபித்தோம். தீரன் ஆகாஷ் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம். நம் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்ட இறைவன் நம் அனைவருடைய உள்ள குமுறல்களையும் அந்த தாயினுடைய அந்த வேதனையும் கண்ணீரையும் கண்ட தெய்வம் அந்த சிறுவனுக்கு சுகம் அளித்து சிறுநீர் தொற்று குணமடைந்து இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்றார். இனியும் ஒரு சில பிரச்சனைகள், அதுவும் குணமாக வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். அந்த சிறுவனோடும் அந்த தாயோடும் இன்னும் இங்கிருக்கின்ற அத்தனை பேரோடும் சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இந்த இரக்கத்தின் செவமாலையில் நாம் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில் சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் மீண்டு வர வேண்டும் என்று சிறப்பாய் ஜெபிப்போம். இறைவன் இந்த நோய் கண்டவர்களுக்கு, வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று இந்த 10 மணியில் சிறப்பாய் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே,
நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த உலகத்தை மீட்டு இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் பாடி ஜபிப்போம். இரத்தத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தவாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தவாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தவாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தவாருமையா. இந்த இரண்டாவது 10 மணியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோயினுடைய போராட்டத்தில், அதற்கு எதிரான ஒரு போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். மருத்துவர்கள் பல்வேறு மன உளைச்சல்களுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் இன்னும் செவிலியர்கள் குடும்பங்களை விட்டு விட்டு இந்த இடத்துல பல்வேறு விதமான மன சங்கடங்களுக்கும் உடல் உபாதைகளுக்கும் மத்தியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இறைவன் இவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனபலத்தை கொடுக்க வேண்டும் என்று, அவர்கள் தாங்கள் செய்கின்ற இந்த பணியில் முழு மூச்சோடு இறைவன் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணியாக நினைத்து சிறப்பாய் செய்ய, மன கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள் இவற்றிலிருந்து விடுபட்டு இந்த மனித சமுதாயத்தை கொரோனா தொற்று நோயினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கின்றோம் என்ற ஆழமான மனநிலையோடு சிறப்பாக அவர்கள் பணியாற்ற உடல் உள்ள சுகத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் தொட்டு நமக்குள் நோய் எதிர்ப்பு சக்தியை மிகுதியாக்கி இந்த கொரோனா தொற்று நோயை
எதிர்த்து அவற்றிலிருந்து மனித சமுதாயம் விடுபட இறைவன் நமக்கு நல்ல உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நோயிலிருந்து நம்மை குணப்படுத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு பாடி மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா, இரக்கத்தின் ஆண்டவரே என்மை குணப்படுத்த வாருமையா, கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா, இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த மூன்றாவது பத்து மணியில் வீழ்ந்து போயிருக்கு நம்முடைய பொருளாதாரம், ஏறிக்கொண்டிருக்கின்ற விலைவாசி, குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு நம்மை திடுக்கிட வைத்திருக்கின்ற ஒரு சூழல். எனவே இன்றைக்கு நம்முடைய பொருளாதார சூழல் மிகவும் நலிவடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற ஒரு சூழலில் இறைவன் தாமே இதை கட்டுக்குள் கொண்டு வர சரியான ஆலோசனைகளை அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்து, நிபுணர்களுக்கு கொடுத்து, ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்று. இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் மீண்டும் வேலை வாய்ப்பின் வழியாக வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி நம்பிக்கையோடு இந்த பத்து மணியில் நாம் செபிப்போம். குறிப்பாக இந்த பத்து மணியில் சகாய சென்னித் களியல் என்ற இடத்தை சார்ந்தவர், வெளிநாட்டிலேயே வேலை கிடைக்க பெற்று ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்தவர் மீண்டும் அவருக்கு விசா கிடைத்து அவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் இந்த நோயின் பிடியிலிருந்து, தாக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று, குறிப்பாக மூன்றாவது அலை என்று சொல்லப்படுகின்ற
ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மூன்றாவது அலையிலே இறைவன் நம்மை பாதுகாத்து எந்த உயிரும் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கும் யாரும் பாதிக்கப்படாதபடியும் இறைவன் தாமே நம்மை கரம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போம். ஆண்டவரே எம்மை குணப்படுத்தவாருமையா, இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்தவாருமையா, கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்தவாருமையா, இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்தவாருமையா. இந்த நான்காவது பத்து மணியில் சிறப்பாக நம்முடைய பகுதிக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல மழை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று. இன்றைக்கு கிடைக்க வேண்டிய மழை நம்முடைய பகுதிக்கு குறைவாக இருக்கின்ற ஒரு சூழல்ல நல்ல நிறைவான மழை கிடைத்து இந்த பகுதி குளம் குட்டைகள் ஏரி இவை அனைத்தும் நிரம்ப வேண்டும் என்று. தண்ணீருக்கு எவ்வித குறையும் இல்லாமல் நம்முடைய பகுதி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று. இன்னும் 50 வருடங்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வலது வாய்க்கால் திட்டம் டெண்டர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்ற வேளையில் விரைந்து அதனுடைய காரியங்கள் நிறைவடைந்து வாய்க்கால் வெட்டுவதற்கு நல்ல ஒரு துவக்கம் அமைந்திருக்கின்ற வேளையில் அதை இறுதி வரை வெட்டி நிறைவாக்க வேண்டும் என்றும், இன்னும் இந்த பகுதியினுடைய வளங்கள் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, ஈழத்தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த பத்து மணியில் சிறப்பாய் செபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து குணப்படுத்துகின்ற ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம்.
ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் கொடும் நோயிலிருந்து எம்மை சுகப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா இந்த ஐந்தாவது பத்து மணியில் நாம் அனைவரும் உள்ளந்தால் படியிட்டவர்களாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்ற மன்றாட்டுக்கள் உணர்வுகள் அனைத்தையும் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொண்டு இன்னும் நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட அத்தனை உள்ளங்களையும் ஒப்புக்கொண்டுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று, மன சங்கடங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று, இன்னும் நிறைவான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இரு கரங்களையும் உயர்த்தி நம்பிக்கையோடு இந்த பத்து மணியில் நாம் கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அன்னோருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து குணப்படுத்துகின்ற ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபித்து பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும் இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே எம்மை குணப்படுத்த வாருமையா.
இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணைகடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும் இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையின் நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, என் இறைவனும், என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் சிறப்பாக குருக்கள் துறவியர் இவருடைய ஆன்மாக்களை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இறைவன் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய இவர்களை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லவும். இரக்கமிகுந்த இயேசுவே, இரக்கமிகுந்த இயேசுவே, உம்மிடமிருந்தே உம்மிடமிருந்தே எல்லா நன்மையும் வருகின்றன, எல்லா நன்மைகளும் வருகின்றன. குருக்கள் குருக்கள் துறவியர் துறவியர் கண்ணியர்களின் ஆன்மாக்களில் கண்ணியர்களின் ஆன்மாக்களில் உமது அருட்கொடைகள் உமது அருள் பொழிவுகள் பெருகச் செய்யும், பெருகச் செய்யும். அதனால் அதனால் அவர்கள் அவர்கள் தமது பணிகளை தமது பணிகளை தக்க விதமாகவும் தக்க விதமாகவும் பயன் தரக்கூடியதாகவும் பயன் தரக்கூடியதாகவும் நிறைவேற்றி நிறைவேற்றி தமது சொல்லாலும் வாழ்வாலும் தமது சொல்லாலும் வாழ்வாலும் அனைவரும் அனைவரும் இறையிறக்கத்தில் பக்தி வணக்கம் கொள்ள செய்வார்களாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு சோதனை உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திருப்பி சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திராட்சை தோட்டத்திற்கென உமது திராட்சை தோட்டத்துக்கென நீர் தெரிந்துள்ள நீர் தெரிந்துள்ள உமது குருக்கள் உமது குருக்கள் துறவியரின் ஆன்மாக்கள் மீது துறவிகள் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது திருக்குமாரனின் உமது திருக்குமாரனின் விசேஷ அன்புக்கு விசேஷ அன்பிற்குள் பாத்திரமான இவர்களை பாத்திரமாய் இவர்களை உமது ஆசிரால் உறுதிப்படுத்தி உமது ஆசிரால் உறுதிப்படுத்தி பிறரை பிறரை மீட்பின் பாதையில் மீட்பின் பாதையில் வழிநடத்தும் ஞானத்தையும் வழிநடத்தும் ஞானத்தையும் உமது இரக்கத்தை நோக்கி உமது இரக்கத்தை நோக்கி அவர்களை ஈர்க்கின்ற சக்தியையும் அவர்களை ஈர்க்கின்ற சக்தியையும் அளித்தருளும். அளித்தருளும். ஆமீன். ஆமீன். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா,
எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் அதிபரிசுத்த திருத்தோமாயிருக்கின்ற ஏக சர்வேஸ்வரா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் எங்களை தினமும் ரட்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் பாவச்சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் அருட்சாதனங்களை ஏற்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் திவ்ய நற்கரணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருடைய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் அவ்விசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் நீதிமான்களின் ரட்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடு இரத்தத்தின் வழியாக இரக்கத்தை வெளிப்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் கதி கலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் மரிப்போரின் அடைக்கலமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உத்தரிக்கின்ற சலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் அற்புதங்களின் வற்றாத துணையாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரி புருவையாக இயேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரி புருவையாக இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரி புருவையாக இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன் ஜெபிப்போமாக மகா தயை நிறைந்த இறைவா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே
உமதளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி இரளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுஸ்தினாவின் மண்டாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள்ச்சவம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுஸ்தினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக தலை வணங்கி சிறப்பாய் செபிப்போம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுஸ்தினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து இவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நானும் இடம் கேட்கும் விண்ணப்பத்தை என கருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை ஆசீர்வாத செபத்திலே நம்மையே நாம் இணைத்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருடைய பாதத்தில் திறந்து காட்டுவோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்ற அவர் நம்முடைய தேவைகளையும் புரிந்தவராக இருக்கின்றார். எனவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் அனைவரும் இந்த பாடலை பாடி இன்னும் நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றியும் தெரிவித்து ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம், அரவணைக்கின்ற தெய்வம், நமத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார் என்ற உணர்வுகளோடு ஒரு தாயிடம் எதையெல்லாம் கேட்போமோ அதையெல்லாம் தயக்கமின்றி இந்த ஆண்டவரிடம் கேட்க உரிமை உண்டு என்பதை அவர்தாமே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய ஆசி நமக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தாய் தேற்றுவது போல இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தான் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து
நடத்துவார் கண் மாலையிலே நிறுத்துவார் ஒரு தாய் தேற்று வருவோர் என்னே சேற்றுவார் ஒரு தாய் தேற்று வருவோர் என்னே சேற்றுவார் எனக்காக மறித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மறித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் வல்லமையின் தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய வல்லமை நம்முடைய ஆற்றல் இவை அனைத்தும் இறைவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக இறைவா உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் மாத்திரமே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் எங்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. இன்னும் கூட கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில், குறிப்பாக மூன்றாவது அலை எங்கே ஒருவேளை தொடங்கி இருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம் மருத்துவர்களால் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து காத்து வழிநடத்துவீராக. தெய்வமே, எங்களுடைய மனித சக்தி தோற்று போய்விட்டது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களுடைய மனித ஆற்றல் இந்த வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கின்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இறைவா, எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே, இந்த தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்தும் இதனுடைய கோர பிடியிலிருந்தும் ஒவ்வொரு மனிதரையும் நீர் விடுவிப்பீராக. இன்றைக்கு மனித சமுதாயம் முழுவதும் சிக்கி சின்னா பின்னப்பட்டு போய் வாழ்வதறியாமல் திக்குத்தறியாமல் குழம்பி போய் கலங்கி என்ன செய்வது என்று தெரியாமல், ஆண்டவரே, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் மீதும் நீர் மனம் இறங்குவீராக. எங்களை தொடும் ஆண்டவரே, எல்லா மனிதர்களையும் தொட்டு ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்க உதவி செய்வீராக. அன்றைக்கு தொழுநோயாளர் நம்பிக்கையோடு சொன்னாரே, நீர் விரும்பினால் எல்லாம் கூடும், நீர் விரும்பினால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, அந்த தொழுநோயாளர்களை தொட்டதை போல எங்களை தொட்டு மாண்டவரே. முடக்குவாதமுற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து கரங்களை பிடித்து தூக்கிவிட்டீரே, எழுந்து நட என்று சொல்லி அவர்களுக்கு சுகம் கொடுத்தீரே. இன்றைக்கு எங்களுக்கு
ஆண்டவரே நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக. நீர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்றைக்கு திக்கு தெரியாம ஒரு விதமான இறுக்கமான நெருக்கடியான சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக, வழிநடத்துவீராக. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, தெய்வீக வல்லமையும் அருளும் ஆற்றலும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த தீமையின் பிடியிலிருந்து, இந்த நோயின் கோர தாண்டவத்திலிருந்து எங்களை விடுவிப்பீராக. போதும் ஆண்டவரே, மனித சமுதாயத்தை இந்த நோய் பாதித்தது போதும், இனிமேலும் வேண்டாம். இந்த விபரீதங்களுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்க விரும்பவில்லை. ஒரு மன நிறைவையும் மன சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி உம்மிடம் கெஞ்சி கேட்கின்றோம் ஆண்டவரே. எல்லாம் உம்மால் கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தெய்வமே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, உம்மால் அன்றி எங்களுக்கு வேறு எதுவும் எவராலும் கொடுக்க முடியாது. உம்முடைய ஆற்றல், உம்முடைய வல்லமை மாத்திரமே எங்களுக்கு சுகம் கொடுக்கும் உறுதியாக நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் ஆண்டவரே. மருத்துவமனையிலே இருக்கின்ற கொரோனா தொற்று நோய்க்கு ஆளாகி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இப்பொழுது இந்த வேளையிலே நீ தொடுவீராக. இதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னும் சரியான வேலை அமையாம பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, கடன் பிரச்சனைக்கு மத்தியில அவமானப்பட்டு கூடி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிவகைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீரா, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீரா. திருமண காரியம் தடைப்பட்டு தள்ளி போய் கொண்டிருக்கின்ற வேளையில அந்த திருமண காரியத்தை நீர் சிறும் சிறப்புமாக நடைபெற உதவி செய்வீரா. நம்முடைய பகுதியினுடைய வலது வாய்க்கால் திட்டம் சிறப்பாய் நடைபெற நீரே உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து செய்கின்ற ஒவ்வொரு சகோதரரையும் விரைந்து செய்ய தூண்டி எழுப்புகிறார். இன்னும் ஆண்டவரையும் தீமையின் பிடிகளிலிருந்தும் தீய சக்திகளின் நாட்டங்களிலிருந்தும் எங்களை விடுவிப்பீரார். இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றன. இன்னும் எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். சகாய சென்னித்தவர்களுக்கு நீர்தாமே விசாவை ஏற்பாடு செய்து கொடுப்பீரார். தடைகளை எல்லாம் உடைத்தறிவீரா. தீரன் ஆகாஷுக்கு அந்த குழந்தைக்கு நீரே நல்ல உடல் நலத்தை கொடுத்து சிறுநீரக தொற்றிலிருந்து விடுவிப்பீரா. நீர் கொடுத்த குணத்திற்காக நன்றி செலுத்துகின்ற அதே வேளையில் பூரண சுகத்தை அந்த குழந்தைக்கு கொடுப்பீரா. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்ட எல்லா அன்பு உள்ளங்களை நம்பிக்கையோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தொடும், அவர்களை தொடும். அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய ஆற்றல் மிகுந்த, வலிமை மிகுந்த ஜெப ஆற்றலை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆசீர்வதியும் ஆண்டவர். இன்னும் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, முடக்குவாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இருதய வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, சிறுநீரக கோளாறுகளோடு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற, பல்வேறு நோய்களை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக.
குடும்பங்கள்ல சமாதானத்தை கொடுத்தருளும் ஆண்டவர். எங்களுடைய உள்ளங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தருளும். அந்த சமாதானம் இல்லாம எங்களால நிம்மதியா வாழ முடியாது. நீர் கொடுக்கின்ற சமாதானம் மாத்திரமே நிரந்தரமானது, நிலையானது என்பதை உணர்த்தரும். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தின் ஆவியானவரால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். இன்னும் ஆண்டவரே, உங்களுடைய உள்ளத்திலே நினைத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் எல்லா காரியங்களும் சீரும் சிறப்புமாக நடைபெற வருகின்ற தடைகளை எல்லாம் உடைத்தறிய வல்லமையை கொண்டு ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமீன். மாண்புயர் என்ற கீதத்தை நாம் பாடி இறை ஆசீர்வாதத்துக்கு நம்மையே நாம் தயாராக்குவோம். வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி பாடியவர்களாக எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தை உற்று நோக்கி அவர் கொடுக்கின்ற வல்லமையும் குணப்படுத்துகின்ற ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநாத இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநாத இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநாத இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநாத இயேசுவை இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த ஸ்கை டிவி ஒளிபரப்பும் கிறைஸ்த கிங் யூடியூப் சேனல் வழியாக நடைபெறுகின்ற ஒளிபரப்பும் தடையின்றி நடைபெற உங்களுடைய ஜெப உதவியையும் பொருளுதவியையும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். எனவே ஒவ்வொரு ஒளிபரப்பையும் செய்வதற்கு மிகுந்த ஒரு பொருட்செலவு உண்டு. எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கே தெரியும் பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி. எனவே உங்களால் முடிந்த தொகைகளை கொடுத்து உதவும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். இன்னும் குறிப்பாக அந்த தொலைக்காட்சியிலே மற்றும் யூடியூப் சேனலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அலைபேசி எண், என்னுடைய அந்த அலைபேசி எண்ணிற்கு கூகுள் பே உண்டு. எனவே அதற்கு உங்களுடைய தொகைகளை அனுப்பி வைக்கும்படியாகவும் அல்லது என்னை தொடர்பு கொண்டு எப்படி அனுப்புவது என்பதை தெரிந்து தெளிவுபடுத்தி கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஆதரவும் கடந்த காலங்களிலே சிறப்பாக இருந்திருக்கின்றது, இனியும் தொடர்ந்து இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இந்த ஒளிபரப்பு பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஏறக்குறைய 15,000 வீடுகளிலே இருக்கின்ற பல பேர் இதனை கண்டுகொண்டிருக்கின்றார்கள். எனவே இது தொடர்ந்து வளர வேண்டும். பல பேர் இறைவனை பற்றி இயேசுவை பற்றி அறிந்து விசுவாசம் வைக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். எனவே சிறப்பாய் உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்ட உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அந்த சிறப்பான ஒரு பணி, ஆதிவாசி மக்களுக்கான பணி தொடர்ந்து நடைபெற இன்னும் பல நல்ல உள்ளங்கள் முன்வர வேண்டும். அவருடைய இறப்பு இதற்கு முற்றுப்புள்ளி அல்ல, மாறாக அதற்கான ஒரு எழுச்சி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவருடைய ஆன்மா இலைப்பாட்டிற்காகவும் நிச்சயமாக அவருடைய இந்த மரணம் ஒரு வேத சாட்சி மரணத்திற்கு ஒத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவருடைய வாழ்வு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக அமைய வேண்டும் என்றும் சொல்லி உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். இப்பொழுது அனைவரும் இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்தேடும் அருள் பயமே. உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு,
அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே, உந்தனால் சிறும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே, எங்கள் ஆனந்தம் நிலை பெருமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென்.